அனைவருக்கும் வணக்கம். நேற்று முந்தோணத்தை போட்ட வீடியோவில் சீமான் அண்ணன் பேசியிருக்காரு, முற்போக்கு சிந்தனைவாதி பெரியார் அவர் பெண்கள் பிள்ளை பார்க்கக்கூடாது, கர்ப்பப்பையை அறுத்துருங்க, கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துருங்கன்னு சொன்னார். ஒரு முற்போக்குவாதி பேசுகிற பேச்சா இது அப்படின்னு சீமான் அண்ணன் பெரியாரவா விமர்சிக்கிறார். இந்த காலகட்டத்துக்கு இவர் இப்படி பேசுகிறாரு. அந்த அவர் வாழ்ந்த 100 வருஷம் முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்துக்கு அப்போ பெண்களை பிள்ளை பெறும் இயந்திரமாக தான் வச்சு நடத்தினாங்க. வீட்டு வேலை தான் செய்யணும், படிக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இப்படி அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஒரு விதவிதவியாக ஆச்சுன்னா மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெண்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானாங்க. இது மாதர் சங்கத்துக்குன்னு தெரியும், நிறைய பெண்கள் இன்றைக்கும் பெண் உரிமை என்ன முழுமையாக அடையலைன்னு சொல்லி இன்னும் பெண்கள் மாதர் சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், பெண் உரிமைக்காக இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த காலகட்டத்துக்கு பிள்ளை பெரு இயந்திரமாக பெண்களை வச்சுருந்தாங்க. அதனால தான் பெரியார் என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திரும்ப 5 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பெற்றுக்குங்கன்னு சொன்னார். இதை சொல்கிற ஜீமான் அண்ணே அதையும் சொல்லியிருக்கலாம்ல, ஒரு குழந்தை பெற்றா திரும்ப மறுபடியும் இன்னொரு குழந்தை பெற்றா அந்த பெண் வேலைக்கு போகிறதுக்கும் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி தான் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு இடைவெளி 5 வருஷம் விட்டு மறுபடியும் இன்னொரு குழந்தை பெற்றுங்க, அப்போ தான் பெண்களுடைய முன்னேற்றம் தடைப்படாமல் இருக்கும்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார். அந்த காலகட்டத்தில் பெண்கள் பிள்ளை பெரும் இயந்திரமாக வச்சுருந்ததுனால தான் ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையில் எல்லோரும் சொல்கிறது தான், பெண்களை நீங்கள் கர்ப்பப்பை வெளியில் எடுத்துறீங்க, நீங்கள் தன்னம்பிக்கையோட ஆண்கள் நிகராக வாழுங்கன்னு சொன்னேன். இந்த இதே பேச்சு சீமானனும் பேசியிருக்காரு. 5 வருஷமாக பெரியார் கொள்கலை, இப்போ இருந்ததாக ஒரு 10 வருஷமாக 12 வருஷமாக இந்த அரசியல் பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி 5 வருஷமாக பெரியார் கொள்கையில் தான் இருந்தார். பெரியாருடைய கொள்கையை தான் தூக்கி பிடிச்சார், பெண் உரிமைக்காக பாடுபட்டார் பெரியார்னு சொல்லி இவரே பின்னாடியில் பல மேடைகளில் பேசியிருக்காரு. பெண் உரிமைக்காக இன்றைக்கி பெண்கள் நடலார், பெண்களும் காரில் போகிறாங்க, கூட்டரில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அலுவலகத்துக்கு போகிறாங்க, ஏர்ப்ளேன் ஓட்டுறாங்க, ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சீமான் அண்ணன் பேசியிருக்காரு. அதே பேசின அதே வாயால் முந்தானத்துக்கு போட்ட நேற்று போட்ட வீடியோவில் முற்போக்கு சிந்தனைவாதி இப்படி பேசலாமான்னு சொல்லி பெரியாரை விமர்சிக்கிற உனக்கு என்னென்ன தகுதி இருக்குது? பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு அவர் நல்லா சொல்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாதுண்ணே, பெரியார் நேர்மையானவர்னே, நீ என்னென்ன நேர்மையான ஆள் அண்ணே? ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து பணத்தை ஆட்டைய போட்ட, அது ஈழத்தமிழர்களுக்கு கால் போனவங்க, கண்ணு போனவங்க, கால் ஊனம் போனவங்க, கை போனவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பால் பாட்டு கூட வாங்கி காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் அனுப்புவீங்கன்னு சொல்லி ஈழத்தமிழர்கள் குழுவாக குழுமிச்சு வெளிநாட்டிலேருந்து வேலை செஞ்சு அனுப்புகிற காசை நீ உங்கள் மனைவி பேரில் கையில் விழுங்கிற பேரில் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணேன். 2வது நீ பண்ண துரோகம் என்ன, இன்னும் தம்பிங்கிட்ட பணத்தை பிடுங்கி பிடுங்கி கட்சி நடத்துகிறேன்னு 12 வருஷமாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டு ஜெயிக்காமல் அதுக்கு பணம் வேணும்னு சொல்லி இன்னும் தம்பிங்கிட்ட பிடுங்கி திங்கிற வாட்ஸ்அப்பில் ஆடியோவில் நாங்கள் கேட்டோம். நீ வந்து பெரியாரை விமர்சிக்கிறதுக்கும் உனக்கு தகுதி இருக்கானே, அவர் நிழலை தொடறதுக்கு தகுதி இருக்கா? அப்படி நீ தகுதி உள்ள ஆளாக இருந்தால் 5 வருஷமாக அவர் கொள்கையில் இருந்தப்போ இப்போ தானே 10 வருஷமாக அரசியல் பேசுகிறம்மா, பெரியார் விமர்சி பேசுகிறப்பா, 5 வருஷமாக நீ பெரியாருக்கு ஆதரவாக பேசினியே, இதே நகரில் தானே பேசுனேன், இந்த அண்ணாக்கு என்ன பண்ணலாம்? அதனால தான் உன்னை மனநாயாளின்னு சொல்கிறோம்.